வால் ஆஃப் ஏ கிராஃப் சி இஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ். அதாவது பாயிண்ட்ஸும் லைன்ஸும் ஆல்டர்னேட்டிங் சீக்வன்ஸ், அது ஒன்று மாற்றி ஒன்று வரதா என்னன்னு சொல்கிறாங்கன்னா வால்க்குன்னு சொல்கிறாங்க. வி நாட், எக்ஸ் ஒன், வி ஒன், எக்ஸ் டூ, வி டூ, எக்ஸெட்ரா, வி என் மைனஸ் ஒன், எக்ஸ் என் வி என்ன, அதுக்கப்புறம் பிகினிங் அண்ட் என்டிங் வித் பாயிண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறதும் பாயிண்ட்டாக இருக்கும், எண்ட் ஆகிறதும் பாயிண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சச் தட் ஈச் லைன் எக்ஸ் இஸ் இன்சிடென்ட் வித் விஐ மைனஸ் ஒன் அண்ட் விஐ. ஒவ்வொரு லைனும் எட்ஜஸ்லேருந்து பாயிண்ட்டுக்கு இன்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் வால்க்கை. இதுக்கான ஒரு டயக்ராம் இருக்கு. அந்த டயக்ராம் என்னென்னா, இந்த டயக்ராம் தான் வால்க்கான டயக்ராமு. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஒன், வி ஒனில் ஸ்டார்ட் ஆகுது, வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர், வி டூ, வி ஒன், வி டூ, வி ஃபைவ். அதாவது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ் இருக்குது. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வால்க்குன்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவாக பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் இருக்கிறது தான் என்னென்னா வால்க்கு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னா இனிஷியல் பாயிண்ட்டு. இனிஷியல் பாயிண்ட்டு என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறது தான் இனிஷியல் பாயிண்ட்டு. அந்த வால்க்கு முடிகிறது வந்து டெர்மினல் பாயிண்ட்டு. அதாவது வால்க்கு வி நாட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் வி நாட்ன்றத இனிஷியல் பாயிண்ட்டும், அந்த பாயிண்ட் முடிகிறது வி என்ன டெர்மினல் பாயிண்ட்டும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரையல் அண்ட் பாத். என் வால்க்கு இஸ் கால்டே ட்ரையல். அதாவது வால்க்கு வந்து எப்படி இருக்குன்னா ட்ரையலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரையலாக இருக்கும்போது என்னென்னா வெட்ரிசஸ் ரிப்பீட்டட் ஆகும், ஆனால் எட்ஜ் வந்து ரிப்பீட் ஆகாது, அதான் ட்ரையலு. நெக்ஸ்ட் என்னென்னா பாத்து. பாத்துனா என்னென்னா இஃப் ஆல் லைன்ஸ் ஆர் டிஸ்டின்ட்டு, அது எந்த லைனும் டிஸ்டின்ட் இல்லாமல் இருக்கிறதா என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாத்துன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் பார்க்கலாம். அதே சேம் டயக்ராம் தான். வால்க்கு என்னென்னு பார்த்தோம். ட்ரையல்னால் வி ஒன், வி டூ, வி ஃபோர், வி த்ரீ, வி டூ, வி ஃபைவ், இப்படி முடிகிறது தான். ஆனால் எட்ஜ் ரிப்பீட் ஆகலை, லைன்ஸ் ரிப்பீட் ஆகாமல் பாயிண்ட் மட்டும் உள்ளதாக என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரையல்ன்னு சொல்கிறோம். அது டிக்சின்ட், அதாவது வி ஒன், வி டூ, வி ஃபோர், வி ஃபைவ், இந்த வி த்ரீன்றது இல்லாமல் உள்ள ஒரு டயக்ராம் தான் என்னென்னு சொல்கிறோன்னா பாத்துன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா சைக்கிள். வி நாட் மைனஸ் பிஎன் வால்க் இஸ் கால்டு க்ளோஸ்டு. அதாவது க்ளோஸ்டுன்னா என்னென்னா வி நாட் ஈக்குவல், ஸ்டார்ட் பண்ணுறது ஈக்குவல் டு எண்டிங் தான் சொல்கிறோம்னா க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா சைக்கிள், அதாவது க்ளோஸ்டு வால்க், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது ஈக்குவல் டு எண்டிங்கும் போது அது இவ்வளோ க்ளோஸ்டு வால்க்கு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சைக்கிள்னு சொல்கிறோம். அதில் லென்த் எப்படி இருக்குன்னா என்னன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா சைக்கிள் ஆஃப் லென்த் என் வந்து சிஎன்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சி த்ரீ இஸ் ஏ ட்ரையாங்கிள். தேரம் இன் ஏ கிராஃப் ஜி எனி யூ மைனஸ் பி வால்க்கு கண்டெயின் ஏ யூ மைனஸ் வி பாத்து. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த கிராஃபில் யூ மைனஸ் வி ஒரு வால்க்கு இருக்குது. யூ மைனஸ் வியில் ஒரு வால்க்கு இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா கண்டெயின் ஏ யூ மைனஸ் வி பாத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வால்க்காக உள்ள ஒரு கிராஃபை நம்ம என்ன சொல்கிறோம், பாத்துன்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் அந்த தேரத்தோட கான்செப்டு. ப்ரூஃப், வி ப்ரூவ் த ரிசல்ட் பை இண்டக்ஷன், இண்டக்ஷன் ஆன் த லென்த் ஆஃப் த வால்க். அதாவது இந்த ப்ரூஃப் எப்படி இருக்கும்னா இண்டக்ஷன் மெத்தடில் இருக்கும். லென்த்து, லென்த்துனா என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கிற டயக்ராமில் உள்ள பாயிண்ட்டு, பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ரிப்பீட் ஆகாமல் உள்ள பாயிண்ட்டை லென்த்துன்னு சொல்லுவோம். அப்போ எனி வால்க் ஆஃப் லென்த் ஜீரோ ஆர் ஒன்று, அதாவது ஜீரோனா ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். நான் அஸ்யூம் தட் த ரிசல்ட் ஃபார் ஆல் வால்க் வந்து லெஸ் தென் என்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லென்த் வந்து வால்க்கில் உள்ள லென்த் வந்து லெஸ் தென் என்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லெட் யூ ஈக்குவல் டு வி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். யூ மைனஸ் வினா யூ ஈக்குவல் விஆ இருக்கும். யூ ஈக்குவல் டு யூ நாட், யூ ஒன், எக்ஸட்ரா, யூ என் ஈக்குவல் டு விஆ இருக்குது. பிஏ யூ மைனஸ் வி வால்க் ஆஃப் லென்த்து, அதாவது யூ மைனஸ் வி வால்க் ஆஃப் லென்த்துன்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தா இருந்தால் எப்படி இருக்குன்னா டிஸ்டின்ட்டாக இருக்கணும். அப்போ இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த வால்க் ஆர் டிஸ்டின்ட்டு, அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டெஃபினிஷன் படி பார்த்துனா டிஸ்டின்ட்டாக இருக்கும், அதான் பார்த்துன்னு சொல்வோம். இப்போ டிஸ்டின்ட்டு இட் ஈஸியாக ஆல்ரெடியே பார்த்து, அப்போ ஆல்ரெடி அது பார்த்தா இருக்குது. த ரெசிஸ்ட் ஐ அண்ட் ஜே, இப்போ ஐ அண்ட் ஜே எடுக்கிறாங்க. ஐ வந்து ஜீரோ, அதாவது நம்மளுக்கு இண்டக்ஷன் சொல்லியாச்சு, அது எப்படி ப்ரூவ் பண்ணால் ஜீரோ டு என்னன்னு. அப்போ ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஐ, அப்போ ஜீரோவில் வந்து பெருசாக இருக்கும் ஐ, ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜே, ஜே விட லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்னு. ஜீரோவில் வந்து என் வரைக்கும் உள்ளது தான் நம்ம ப்ரூஃப் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அண்டு யூஐ ஈக்குவல் டு யூஜே, நவ்வு யூ ஈக்குவல் டு யூ நாட் எக்ஸட்ரா யூஐ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூ ஜே ப்ளஸ் ஒன்னு ஈக்குவல் டு யூஎன், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் யூ ஈக்குவல் டு வி தான். யூ மைனஸ் வி வந்து வால்க் ஆஃப் த லென்த்து லெஸ் தென் என்னன்னு சொல்கிறாங்க.
அந்த தேர் வந்து இண்டக்ஷன் ஹைப்போதிசிஸ் ஆகுது. அப்போ கண்டெயின் ஏ யூ மைனஸ் வி ஈஸியாக பாத், அதாவது ஒரு கிராஃபில் யூ மைனஸ் பி வால்காக இருந்தால் கண்டெயின் ஏ யூ மைனஸ் பி பாத்தா இருக்கும் சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது இந்த தேரம். நெக்ஸ்ட் தேரம், ஏ க்ளோஸ்டு வால்கா ஃபார் லென்த் கண்டெயின் ஏ சைக்கிள், அதாவது க்ளோஸ்டு வால்க் வந்து ஆட் லென்த்தாக இருந்தால் அங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுன்றதான் தேரத்தோட கான்செப்டு. டெஃபினேஷன் படி க்ளோஸ்டு வால்க்னா என்னென்னா, க்ளோஸ்டுனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டு இருக்கத்தான் க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். அப்போ க்ளோஸ்டு இருக்கும் போது வால்க்கு க்ளோஸ்டு வால்க்குன்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு வால்க் தான் என்னவாக இருக்கும்னா சைக்கிள் ஆகும். அப்போ க்ளோஸ்டு வால்க் வந்து சைக்கிள் ஆகுதுன்னா அங்கே டிக்சின்ட் எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா சைக்கிள் ஆகும். அப்போ லென்த்து வந்து என் இருக்கும். அந்த என் எப்படி இருக்குன்னா ஆட் நம்பராக இருக்குன்றது தான் தேரத்தோட கான்செப்ட். ப்ரூஃப்லெட் வி ஈக்குவல் டு வி நாட் வி ஒன் எக்ஸெட்ரா வி என் ஈக்குவல் டு வி, பிஏ க்ளோஸ்டு வால்க் ஆஃப் ஆட் லென்த், ஆட் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஆட் லென்த்துன்றதுனால ஹின்ஸ் என் கிரேட் தான் ஈக்குவல் டு த்ரீ. இஃப் என் ஈக்குவல் டு த்ரீனா அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா சி த்ரீ, சி த்ரீனா ட்ரையாங்கிள். இஃப் என் ஈக்குவல் த்ரீ திஸ் வால்க் இஸ் இட் செல்ஃப் பை சைக்கிள் சி த்ரீ, சி த்ரீன்றது ட்ரையாங்கிள். இந்த ஹின்ஸ் இட் இஸ் ஏ ரிசல்ட் வந்து ட்ரிவியல் ஆகுது. அதுக்கப்புறம் நான் அஷ்யூம் த ரிசல்ட் ஃபார் ஆல் வால் வால்கோட லென்த் வந்து லெஸ் தென் என்னன்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் என்னுனா அங்கே என்னென்னா நம்ம ஆல்ரெடி யூ மைனஸ் வி பாத் கனெக்ட் ஆகும் லெஸ் தென் என்னும் போது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிவன் வால்க் ஆஃப் லென்த் வந்து என் வந்து சைக்கிள், சைக்கிளாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆட் சைக்கிள் ஆட் லென்த் வந்து கண்டினியூஸ் சைக்கிள் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ டூ பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுக்குறாங்க ஐஎன்ஜே. ஐஎன்ஜே எப்படி இருக்குன்னா ஐ லெஸ் தென் ஜே கம்மா செட் அப் ஆல் ஐஎன்ஜே நாட் ஈக்குவல் ஜீரோ கம்மா என், அதாவது ஜீரோ கம்மா நாட் ஈக்குவல் ஜீரோ கம்மா என்னு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் விஐ ஈக்குவல் டு விஜே. அப்போ விஐ விஐ ஈக்குவல் டு விஜேனா ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ விஐ கம்மா விஐ ப்ளஸ் ஒன் எக்ஸட்ரா விஜே. அப்போ வி ஈக்குவல் டு வி நாட் வி ஒன் எக்ஸட்ரா விஐ விஜே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு விஎன்னு. இப்போ வி ஈக்குவல் டு வி வந்து க்ளோஸ்டு வால்க் ஆகுது. க்ளோஸ்டு வால்காக இருந்தால் என் இஸ் ஆட், ஆடுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் வால்க் வந்து ஆட் லென்த்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து விச் இஸ் ஹைபாத்திசிஸ், அதாவது தேரம் வந்து ஹைபாத்திசிஸ். அப்போ இண்டக்ஷன் ஹைபாத்திசிஸ் ஆகும்போது கண்டெயின்ஸ் இஸ் சைக்கிள். அப்போ தேரம் என்ன ஆகுதுன்னா ப்ரூவ் ஆகுது. அப்போ க்ளோஸ்டு வால்க் ஆஃப் ஆட் லென்த் இஸ் ஏ சைக் கண்டெயின் ஏ சைக்கிள்னு சொல்லி தேரம் ப்ரூவ் ஆகுது.